சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு பதிவு, கொஞ்சம் நெகிழ்ச்சியான ஒரு பதிவு அப்படின்னு கூட வச்சுக்கலாமே. அதாவது நமக்கு துன்பங்கள் அதிகமாகும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இல்லை சந்தோஷம் அதிகமாகும்போது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த நிமிஷமே உயிரை விட்டுடலாமா அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சந்தோஷம் அதிகமாச்சுன்னா அப்பா எல்லா சந்தோஷமும் பார்த்துட்டேன், இந்த நிமிஷமே நான் செத்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லுவோம். துக்கம் அதிகமாச்சுனாலும் என்ன சொல்லுவோம், இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு பதிலாக போய் சேர்ந்துடலாம் போல இருக்கு நிம்மதியாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. உண்மையிலேயே நாம் இறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இறப்பு அப்படிங்கிறது நமக்கு இன்னொரு பிறவி அப்படின்னு நினச்சிக்கோங்க. உண்மை இது பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை. இது எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கு கூட இந்த பதிவை காட்டுங்க. நாம் இறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே முடிஞ்சிடும், நம்ம நிம்மதியாக இருக்கலாம், ஏதோ நம்மளுடைய கர்ம வினைப்படி எங்கேயோ காக்கா குருவி அப்படி பிறந்துட்டு போவோம், இல்லை ஏதோ ஒரு பிறவியை நமக்கு கடவுள் கொடுத்துருவாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மை அது கிடையாது. நாம் இறந்த பிறகு என்ன நடக்கும், இது எல்லாரும் இந்த பதிவை வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு கிடையாது, எல்லாரும் இதை வந்து நம்பியே ஆகணும் அப்படின்னு கிடையாது. இது வந்து பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை நான் உங்களுக்கு பகிர்றேன். அதனால் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் தெரியுறீங்கன்னா இதெல்லாம் நேரில் போய் பார்த்துருந்தீங்களா அப்படின்ற கேள்விகளை கொஞ்சம் ஒத்தி வச்சுடுங்க. வீடியோ பிடிச்சா பாருங்கள், இல்லையா ஸ்க்ரால் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எதுவும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஆக இப்போ நாம் இறப்பு அப்படின்னும்போது யாருமே அதை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இறப்பு அப்படின்றது யாருமே நாம் ஏற்றுக்க மாட்டோம், ஆனால் எல்லாரும் ஒரு நாள் போய் சேர தான் போகிறோம். யார் முன்னாடி யார் பின்னாடி இதுதான் வந்து தெரியாதே தவிர எல்லாருக்குமே இறப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. இறப்புக்கு பிறகும் நமக்கு வாழ்க்கை இருக்குது, இறப்போடு முடிஞ்சு போகிறது கிடையாது, இறப்புக்கு பிறகு வாழ்க்கை இருக்குது. சரி, இறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய உடல் அங்கே கிடத்தப்பட்டிருக்கும். நம்முடைய சூட்சம உடல் ஆன்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆன்மா ஒரு 16 நாட்களுக்கு அந்த வீட்டிலே தான், நம்ம உயிர் எங்கே பிரிஞ்சுதோ அந்த இடத்தைய சுற்றி 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 அந்த 16 நாட்களுக்கு அந்த ஆன்மா அங்கே தான் இருக்கும். அந்த ஆன்மா அங்கே இருக்கும்போது எப்படியாவது இந்த உடலுக்குள்ளே புகுந்துவிடக்கூட முடியாதா, எப்படியாவது இந்த உடலில் புகுந்துட மாட்டோமா, நம்முடைய உடலாச்சு, நம்ம பேணி பாதுகாத்த உடலாச்சு, நம்ம எவ்வளோ விஷயங்கள் இந்த உடலுக்கு பண்ணியிருக்கோம், இந்த உடலை நாம் எப்படி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு கதறுமா அந்த ஆன்மா. அந்த ஆன்மா கதறுமா, என்னுடைய உடல் இது, இதை எரிக்காதீங்க, இதை புதைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறுமா. அந்த உடல் கிடத்தப்பட்டிருக்கிறத பார்க்குறதுக்கு வரக்கூடிய உறவுகள், நட்புகள், சொந்த பந்தங்கள், இவங்கெல்லாம் யார் வராங்க போகிறாங்க அத்தனையும் அந்த ஆன்மா பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த உடலுக்குள்ளே மீண்டும் அந்த ஆன்மா புக முடியாது. ஒரு முறை வெளியேறிடுச்சு ஆன்மா, அந்த கடைசி மூச்சு வெளியேறியாச்சு அப்படின்னு சொன்னால் மீண்டும் அந்த மூச்சு அந்த உடலுக்குள்ளே போகாது. அந்த உடலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த இடுப்புக்கு கீழே நல்லா இந்த மாவுகள், அது ஒவ்வொரு சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க, ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பிறப்பொறுப்பு அப்படின்றது வெளியில் தெரியாதபடிக்கு துணியை வச்சு கட்டிடுவாங்க. மூக்கு துவாரங்கள், காது, இதையெல்லாம் வந்து நல்லா பஞ்சு வச்சு அடைச்சிடுவாங்க. ஆக நம்மளுடைய வாய் வழியாக கூட அந்த ஆன்மா உள்ளே புகுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வெற்றிலை, துளசி இதையெல்லாம் வச்சு அடைச்சிடுவாங்க. ஆக அந்த ஆன்மா உள்ளே புக முடியாத அளவுக்கு எல்லா வாயில்களும், நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்தனை வாயில்களும் மூடப்பட்டிருக்கும். அந்த ஆன்மா கதறும், இப்படி ஆயிடுச்சு, என்னுடைய உடல் இந்த மாதிரி இருக்கே, இந்த உடலுக்குள்ளே எப்படியாவது புகுந்துட மாட்டோமா அப்படின்னு கதறும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மாவுக்கு அந்த நிலை ஏன், அந்த 16 நாள் அந்த ஆன்மா அங்கே ஏன் வந்து தவிக்குது அப்படின்னா, அது யம தர்மனினுடைய கட்டளை. யம தர்மன் அந்த ஆன்மா 16 நாள் அங்கே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆன்மா அந்த உடலில் இருக்கும்பொழுது அந்த
உடல் சொந்தக்காரர் அந்த மனுஷன் நல்லவராக இருந்திருக்கலாம் கெட்டவராக இருந்திருக்கலாம், இறந்துட்ட பிறகு அது வந்து சவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த உடலை இறந்த உடலை பார்க்குறதுக்கு வராங்க இல்லையா, அவங்க அந்த நேரத்தில் என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்றது கடைசி சாட்சியாக எடுத்துக்கிறாரா யமதர்மர். அதாவது நாம் இறப்பு வீடுகளுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் முடிஞ்சது அந்த உடல் அந்த ஆன்மா நல்ல கதிக்கு போகணும், நற்கதி அடையணும், அந்த ஆன்மாவுக்கு நல்ல ஒரு நிலை உண்டாகணும், எந்த துன்பத்தையும் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு நாம் வேண்டிக்கணும். நிறைய பேர் வந்து அங்கே வந்து கருட புராணம் படிப்பாங்க, நிறைய பேர் வந்து விஷயம் தெரிஞ்சவங்க இந்த பகவத்கீதை வரிகள் படிப்பாங்க, இல்லை மனசுக்குள்ளே சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது நாமாக்கள் இறை நாமாக்கள் சொல்லிப்பாங்க. கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற வார்த்தையை வந்து கடைசியாக அந்த சவத்தை எடுக்கும்போது சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த உடல் கடைசியாக கேட்கக்கூடிய வார்த்தை இந்த இறைவனுடைய நாமா இதுதான் இருக்கணும் அப்படின்றது வந்து. அதோடு இல்லாமல் நாம் இறப்பு வீடுகளுக்கு போகும்போது நாம் அந்த இறந்த நபரை பற்றி தவறாக பேசக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அது வந்து அந்த இறந்தவரினுடைய குணத்தை பற்றி வாழ்வியல் முறையை பற்றி நாம் தரக்கூடிய கடைசி ஸ்டேட்மெண்ட், அது கடைசி சாட்சியாக யமதர்மர் எடுத்துக்கிறார். அப்படின்னாப்பா இந்த மனுஷன் செய்யாத பாவம் இல்லை, போய் சேர்ந்தான்னா இப்படி தான் சாமான்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் நெஞ்ச பாவமாக பண்ணா அப்படின்றது ரொம்ப மோசமான மனுஷன் பாய்ந்தாள், ரொம்ப கொடூரமானவன் எப்படி சொல்கிறது. அவர் உண்மையிலேயே கெட்ட குணம் படைத்தவராக இருந்தாலும் சரி, உண்மையிலேயே நல்ல மனுஷனாக இல்லைனாலும் சரி, ஆனால் இறந்துட்ட பிறகு நாம் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை நல்ல மனுஷன், அவர் ஆன்மா நல்கதி அடையட்டும், அவருடைய ஆன்மா நற்கதி அடையட்டும், இதுதான் நாம் சொல்லணும். ஏன்னா நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கடைசி சாட்சியாக யமதர்மர் எடுத்துக்கிறார். அதாவது ஒருத்தர் செத்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் நல்லவராக இருந்தார்னா நாமளே என்ன சொல்லுவோம், இப்போ நல்ல மனுஷன்ப்பா, யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல, நல்ல வாழ்ந்த மனுஷன்ப்பா, கல்யாண சாவு, நிறைய பேரன் பேத்திங்க, நிறைய நல்லது பண்ணியிருக்கார், நிறைய கோயில் கட்டியிருக்கார், நிறைய பேரை படிக்க வச்சுருக்கார், நிறைய உதவி பண்ணியிருக்கார் அப்படி சொல்லுவோம். இல்லைனாப்பா மனுஷனாக இருந்தாலும் போய் சேர்ந்தாப்பா, ஐயோ கொஞ்சம் நெஞ்ச பாவமாக பண்ணா இப்படி சொல்லுவோம். இது ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மனுஷனுடைய உண்மையான குணாதிசயம் எதுவோ அதை பொறுத்து நம்ம சொல்கிறோம். ஆனால் பொதுவாக ஒரு இறப்பு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் இறந்தவரை பற்றி நம்ம நல்ல விதமாக தான் சொல்லணும். இறந்தவரனுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும், அவர் நல்ல ஒரு பிறவி எடுக்கட்டும், இல்லை அவருடைய ஆன்மா நற்கதி அடையட்டும், இப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த சடங்குகள் இதெல்லாம் முடிஞ்சு 16 நாட்கள் கழித்து அந்த ஆன்மா அவங்க உலகத்துக்கு போகும்போது தண்டனைக்காக போய் நிற்கும் பொழுது யமதர்மர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ அந்த 16 நாள் அந்த ஆன்மா கிட்ட யமதர்மர் சொல்வாராம், நீ 16 நாள் உன்னுடைய உடல் கிடத்தப்பட்டிருந்த அந்த இடத்துல இருந்த இல்லையா, அப்போது வந்தவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, உன்னுடைய பாவக்கணக்கை சொன்னாங்க, நீ எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன், நீ எவ்வளோ தவறு பண்ணியிருக்கேன், நீ எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கேன், நீ எவ்வளோ திருடி இருக்கேன், நீ எவ்வளோ கொலை பண்ணியிருக்கேன், இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, இத்தனை கெட்ட காரியங்களையும் செஞ்ச உனக்கு நான் தண்டனை தானே தர முடியும், நீ இதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு தண்டனையை வந்து அனுபவிக்கிறதுக்கு கொடுத்துருவாராம். அதனால தான் நாம் நல்லவர் அவருடைய ஆன்மா வந்து நல்ல கதி அடையணும் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே யமதர்மர் என்ன சொல்வாராம், நீ உன்னுடைய உடல் கிடத்தப்பட்டிருந்த இடத்துல உன்னை எல்லாருமே பாராட்டினாங்க, உன்னை நிறைய பேர் வந்து நீ இறந்துட்டதை நினச்சி கவலைப்பட்டாங்க, உன்னுடைய உடலை எடுக்கிறதுக்கே அவங்க விடலை சம்மதிக்கலை, அவ்வளவு பாசத்தோடு நடந்துக்கிட்டாங்க, நீ உண்மையிலேயே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்க, உனக்கு தண்டனை காலம் குறைவு, நீ ஒரு நல்ல பிறவி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாராம். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாம் இறப்பு வீடுகளுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் நாம் இறந்தவர் கெட்டவராகவே இருந்தாலும் நல்லவர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த மாதிரி நாம் சொல்லும்பொழுது நாம் இறந்து நம்ம மேலுலகம் போகும்பொழுது யமதர்மர் முன்னாடி போய் நிற்கும்பொழுது நாம் 4 பேருக்கு சொன்ன அந்த நல்ல வார்த்தை நமக்கு நல்ல பலனை தரும், அதன் மூலம் நமக்கு தண்டனை காலம் குறையும் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க. அதனால் ஒருவேளை நீங்கள் இறப்பு வீடுகளுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இறப்பு வீடுகளில் ஜாலியாக மொபைல் பார்க்குறது, அங்கே இறந்தவரை பற்றி குறை சொல்கிறது,
இறந்தவர் கடன் வாங்கிட்டார், கடன் அடைக்கலை, யான் எந்த குழந்தைகளுக்கும் சொத்து தரலை, இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு குறைகளை சொல்லக்கூடாது. நம்மளால் முடிஞ்சால் அங்கே போயிட்டு மாலையை வச்சுட்டு கும்பிட்டுட்டு அவருடைய ஆன்மா நற்கதி அடையட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்துடணும். அதற்கு மாறாக நாம் அங்கே இருந்து நம்ம வீட்டில் எப்படி சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் இருப்போமோ அதை மாதிரி அங்கே இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அது வந்து இறந்தவரினுடைய ஆன்மாவை தண்டனை காலத்துக்கு உட்படுத்தக்கூடிய செயலில் கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? அந்த 16 நாள் யமதர்மர் என்ன சொல்கிறாரு, அந்த ஆன்மாவுக்கு ஒரு டைம் கொடுக்குறாரு. 16 நாள் உனக்கு டைம் தரேன், அந்த 16 நாள் உங்கள் வீட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நீ பார்த்துக்கோ, அதை வச்சு தான் உனக்கு தண்டனை. அந்த 16 நாள் அந்த இறந்த அந்த ஆன்மாவிற்காக வீட்டில் சடங்குகள், சம்பிரதாயங்கள், பிண்டம் வைக்கிறது, அந்த இறந்தவருக்கான தர்ப்பணங்கள் பண்ணுறது, இறந்தவரை நினச்சி வீட்டில் விளக்கேற்றாமல் துக்கமாக இருக்கிறது, இதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்க. அது இல்லாமல் இறந்தவங்க இறந்துட்டாங்க, நாம் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அசைவம் சாப்பிட்றது, வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடுறது, எண்ணெய் தேய்ச்சிக்கிறது, பவுடர் அடிச்சுக்கிறது, பொட்டு வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது அந்த இறந்தவர் அந்த துக்கம் வந்து வீட்டில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை. நீ இறந்ததும் உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ அந்தளவுக்கு பாவம் பண்ண ஒரு ஆன்மா போல், உனக்கு தண்டனை தான் சரியான தீர்வு அப்படின்னு யமதர்மர் தண்டனைக்கு உள்ளாக்கிடுவாராம் அந்த ஆன்மாவை. இப்போது ஒரு குடும்பத்தில் இறப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இறப்பு அப்படிங்கிறது ஒரு 2-3 நமக்கு வந்து ஒரு துக்கத்தை கொடுக்கும், அதற்கு பிறகு அது பழகி தான் போகும். ஆனாலும் அந்த 16 நாட்கள் அப்படிங்கிறத நாம் ரொம்ப கரெக்டாக வந்து கடைபிடிக்கணும். அந்த 16 நாள் வீட்டில் விளக்கேற்றக்கூடாது, சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கக்கூடாது, புதுசாக பொருட்கள் வாங்கக்கூடாது, பூஜைகளில் ஈடுபடக்கூடாது, கேளிக்கை விஷயங்களில் நம்ம ஈடுபடுத்திக்கக்கூடாது, பார்க்குக்கு போகிறது, சினிமாவுக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஆலயங்களுக்கு போகிறது அப்படின்றத பண்ணக்கூடாது, அசைவம் அப்படின்றத செய்யக்கூடாது, புத்தாடைகள் அப்படின்றத அணியக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள் நாம் தவிர்க்கும்பொழுது யமதர்மர் இந்த ஆன்மா உண்மையிலேயே அந்த குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மா, அந்த குடும்பத்தில் இந்த ஆன்மா பிரிஞ்சதுனால, அந்த உயிர் பிரிஞ்சதுனால அதிக துக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுப்பாரான். இது இல்லாமல் நாம் இறந்தவங்க இருந்துட்டாங்க, நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வீட்டில் அசைவம் சாப்பிட்றது, வீட்டில் விளக்கேற்றி நல்லா நாம் சந்தோஷமாக இருக்கிறது, புது ஆடைகள் போடுறது, புது பாத்திரங்கள் வாங்கிறது, புதுசாக நிறைய விஷயங்கள் செய்கிறது, அந்த துக்கம் அப்படின்றது வெளிப்படுத்தாமல் நாம் ரொம்ப யதார்த்தமான வாழ்க்கையை வாழும்பொழுது அந்த ஆன்மாவனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த ஆன்மா வீட்டில் இருந்ததுனால எங்களுக்கு எந்த துக்கமும் கிடையாது அப்படின்றத வெளிப்படுத்தும் விதமாக ஆகிடும். அதனால் அந்த ஆன்மாவுக்கு அங்கே தண்டனை காலம் அப்படின்றது அதிகமாகும். இதுதான் ஒரு காரணம். சரிங்களா? இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.